நற்றிணையின் வெற்றிப்படிகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆதி அலங்காரம். நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் சிறுகுடி கிராமத்திலிருந்து நான் பேசுறேன். என்னோட ஸ்கூல் வந்து ராம்சன்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எனக்கு வந்து இது மாதிரி பேச்சு போட்டின்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனா நான் கிராமத்துல இருக்கனால எங்கெங்க பேச்சு போட்டி நடக்குது என்னன்னு எனக்கு தெரியறது இல்ல. இந்த வீடியோல என்னோட பேச்சு போட்டி, அதாவது என்னோட பேச்ச நான் அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு என்னோட ஸ்பீச் புடிச்சிருந்தா எங்க காம்படிஷன் நடந்தாலும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்னோட போன் நம்பரையும் நான் அந்த வீடியோல அப்லோட் பண்ணிருக்கேன் என்று கூறி எனது பேச்சை தொடங்குகிறேன். மாசரு பொன்னாய் காசரு விலைய பேச பேச பெருகும் புகழாய் வீசி ஒளிரும் வாளாய் வேலாய் விளங்கும் என் தாய்மொழி தமிழுக்கு தலைவணக்கம், அவைக்கு என் மறுவணக்கம். நான் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறேன். ஆனா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க இப்ப நல்லா இல்லைங்க. அவங்க தான் விவசாயிங்க, அவங்கள பத்தி தான் நான் இங்க பேச வந்துள்ளேன். விவசாயிங்க சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எங்கெங்க சேரு இருக்கு அவங்க கால் வைக்க, அதான் எங்க பார்த்தாலும் கட்டணம் கட்டணமா இருக்கே. சரிங்க, இந்த கட்டத்தெல்லாம் தரைமட்டமா ஒழிச்சாலும் நமக்கு சேர் வந்துருமாங்க. மழை பெஞ்சா தானேங்க சேர் வரும். ஒரு கடையோட முதலாளி தான் உற்பத்தி பண்ற பொருளை இன்னொரு கடையில போய் வாங்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு நகைக்கடைக்காரர் இன்னொரு நகை கடையில போய் நகை வாங்க மாட்டார். ஒரு ஜவுளி கடைக்காரர் இன்னொரு ஜவுளி கடையில போய் ஜவுளி வாங்க மாட்டார். ஆனா ஒரு விவசாயி ரேஷன் கடை வரிசையில நிக்கிறான், அதுவும் இலவச அரிசிக்காக. பசி சுலபமா தீந்துறனாலதான் நாமலாம் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையோ என்னமோ எனக்கு தோணுதுங்க. அதாவது இது வந்து அவசியங்கிறதோட அவசரமும் கூட. ஏன்னா இப்ப வர உணவுலயே நமக்கு குறைந்தபட்சம் சத்து தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப கூட நம்ம முழிச்சுக்கலாம் இல்லையே, இந்த சத்து கூட கிடைக்குமா இல்லையானே நமக்கு தெரியாது. நான் தீமிதி பால் காடுன்னு எப்பயுமே போனது இல்லைங்க. மனிதனை சிந்திக்க வைக்காத எந்த ஒரு விஷயத்தையுமே நான் நம்புறதே இல்லைங்க. 10 மாசம் தன்னை வயிற்றுல சுமந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதவன் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு தங்கத்துல தாலி செஞ்சு போடுறான். ஏழை வீட்டு பெண்ணுக்கு ஒரு தோடு மூக்குத்தி கூட வலி இல்ல, ஆனா அவன் லட்சக்கணக்கான ரூபாயில ஒட்டியான செலவழிச்சு மாரியாத்த இடுப்புல போறான். அந்த காசுக்கு நமக்காண்டி உணவு பயிர் செஞ்சு நம்மளை காக்குற விவசாயிகளுக்கு உதவலாங்களுங்க. என்னங்க இதெல்லாம் நம்ம போய் சொன்னோம்னு வச்சுங்களேன், ஐயா என்ன போய் சொல்ல வாயில போட்டுக்க சாமிக்கு தான் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க நம்ம நாடு இப்படி போகுது? அதாவது நம்ம நாடு இப்படி போறதுக்கு காரணமே நம்மளோட பெரியவங்க தேங்க. நம்ம பெரியவங்க அப்படி நமக்கு சொல்லி கொடுக்காம இருந்தா இந்நேரம் நம்மளோட நிலைய வேறங்க. கரை புரண்டு ஓடும் ஆறுகளும் ஏரிகளும் இருந்த நம் நாடு இன்று காவிரி நீருக்காக கையேந்து நிற்கிறது கர்நாடக அரசிடம். கரை புரண்டு ஓடும் ஆறுகளும் ஏரிகளும் இருந்த நம் நாடு இன்று காவிரி நீருக்காக கையேந்து நிற்கிறது கர்நாடக அரசிடம். மாற்றுவோம், மாற்ற செய்வோம். ஒரு இடத்தில் மரங்களை வெட்டினால் அதற்கு பதிலாக 4 கண்ணுகளை மற்றொரு இடத்தில் நட்டு வைத்து மரத்தை வெட்டுவோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நற்றினை யூடியூப் தொலைக்காட்சி என்று எனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நற்றினை அறக்கட்டளை வழங்கும் பரிசும் பாராட்டு சான்றிதழும் இந்த மாணவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.